ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அன்பு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்கால்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு நான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மினிட் கேண்டிலோட சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்க்குறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்டை அப்படி ட்ரா பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 1 மினிட் கேண்டில் போட்டிருக்கோம். ஸோ நிறையா பேர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த 1 மினிட் கேண்டில். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கால்பிங் பண்ணுற எல்லாருமே இந்த 1 மினிட் கேண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? அதே மாதிரி நான் இந்த எட்ஜை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணலை, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ எப்போதுமே ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் இருக்கு. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே எனக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு, சரிங்களா? சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ரொம்ப மைல்டாக இருக்குது, சரிங்களா? இங்கேயும் நடந்திருக்கு. அப்போது நீங்கள் இப்படி ட்ரெண்டு பிரகாரம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டை கேண்டில் ஸ்டிக்கோ, சரிங்களா, இண்டிகேட்டர் வச்சோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ பேங்க் நெஃப்டிக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பேங்க் நெஃப்டியோட வெயிட்டேஜ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடெக், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ்ன்னு இருக்கா. இந்த முதல் 5 என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சார்ட்டை போட்டு வியூ பண்ணி பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீக்லி கேண்டில் போடுறேன். இல்லை மொத்தமாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீக்லி கேண்டில் போடுறேன். அதாவது வெயிட்டேஜில் நான் வீக்லி கேண்டில் போடுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 ஸ்டாக் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் இருக்கா, இதை பாருங்கள், நல்ல ஒரு பீக் கொடுத்துருக்கு, அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த கேண்டிலே உங்களுக்கு ஷோ பண்ணும், சரிங்களா? இந்த விக்கை நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேலே போயிருக்கு, செல்லிங் ப்ரெஷர்னால திரும்ப கீழே வந்திருக்கு. இங்கே ஆல்ரெடி நெகட்டிவில் போயிட்டுருக்கு, சரிங்களா? இங்கேயும் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மட்டும் எப்படி இருக்குன்னா, ஈக்குவலாக இருக்குது. அதாவது நீங்கள் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இதனுடைய ட்ரேட், இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. வெயிட்டேஜ் ஒரு 4 எடுத்து பார்க்கும்போது 3 இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, சரிங்களா? எப்போதுமே மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு கன்ஃபியூஷனான மோட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணலை, சரிங்களா? மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் பை சைடு என்ட்ரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் தான் மேக்ஸிமம் நடக்கும். அப்போ ஒரு ட்ரேடுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரெண்டை வச்சு மட்டும் நான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கிறேன் அப்படின்னா, அது எப்போவாச்சும் சக்ஸஸ் கொடுக்கும், ஆனால் எப்போதுமே சக்ஸஸ் கொடுக்காது. என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லி கொடுக்குற விஷயமே என்ன அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி பேக்கெண்டில் ஒரு ஒர்க் இருக்குது, சரிங்களா? அப்போது இங்கே எங்கே பையர் வருவாங்க. இப்போ என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்லேயே மொத்தம் 3 விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி, அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு கம்பெனியோட நிகர லாபத்தை பொறுத்து என்னாகும், அந்த கம்பெனி வந்து லாபம் கிடச்சி அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். இன்னொன்று, குளோபலாக, சரிங்களா, ஒரு பர்டிகுலர் நல்ல குட் நியூஸ் வருது, குளோபலாக எந்த வாருமே இல்லை அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு வேல்யூ கூடுது, அதை பற்றின கான்ட்ராக்டருக்கு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா என்னாகும், அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஸ்டாக் மேலே ஏறும். மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் பையர் செல்லர். அதாவது ஒரு ஷேரை தொடர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே போகும், தொடர்ந்து விற்றீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒரு ட்ரேடருக்கு, இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதெல்லாம் நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரேடர் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை எல்லாமே, ஒரு பையர் இன்றைக்கி வருவாரான்னு பாருங்கள். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலே பையர் உள்ளே வர மாட்டாங்க, மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது நல்லது, பை சைட் போகாமல் இருக்கிறதே நல்லது. கால் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பையே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். சரி, நான் என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு 1-3 நிமிஷத்தில் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள். 5-10 பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.